விடுதலை புலிகளை தோற்கடித்த இலங்கை ஏனைய நாடுகளுக்கு இந்தியா வழங்கியுள்ள முக்கிய தகவல் முப்பத்தி ஆறு மனத்தியாளர்களில் தாழமுக்கம் உருவாகக்கூடிய சாத்தியம் வடக்கு ஆபத்து யாழில் சமையல் எரிவாயுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் இலங்கையில் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு மூன்று மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிகப்பு எச்சரிக்கை

தமிழீழ விடுதலை புலிகளை வெற்றிகரமாக தோற்கடித்த இலங்கையிடம் ஏனைய நாடுகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஹரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார் கோவா கடல்சார் பாதுகாப்பு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியா மாலத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்ள உள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்றவற்றை முறியடிப்பதற்கு இவ்வாறு புலனாய்வு தகவல்கள் இந்து சமுத்திர பிராந்திய வலகின் நட்பு நாடுகள் கூட்டாக இணைந்து கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது நட்பு நாடுகளுக்கு கடல்சார் பாதுகாப்பு குறித்த பயிற்சிகளை வழங்க இந்தியா நடவடிக்கை எடுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளை இலங்கை வெற்றிகரமாக தோற்கடித்தது ஏனைய நாடுகள் இலங்கையிடமிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கடல்சார் பாதுகாப்பினை விஸ்தரித்துக் கொள்ள விரும்பும் பிராந்திய வலைய நட்பு நாடுகளுக்கு சகல வழிகளிலும் இந்தியா உதவிகளை வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார் குறைந்த அழுத்த பிரதேசம் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தற்போது நிலை கொண்டுள்ளது இது அடுத்த முப்பத்தி ஆறு மனத்தாலங்களில் ஒரு தாழமுக்கமாக விரிவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மைத்ததாக வட தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாடு முழுவதும் மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் பல நாட்களாக சமையல் எரிவாயு கிடைக்காமல் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலைமையில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக யாழ் மக்கள் தெரிவித்துள்ளனர் சமையல் எரிவாயுடன் லொரி வரம்பறை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது எரிவாயு வந்த பிறகு எரிவாயு வாங்க மக்கள் கடுமையாக போராட வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை எரிவாயு விற்பனை நிலையங்களுக்கு முன்னால் யாழ் மக்கள் சிலிண்டருடன் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க நேரிட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் முச்சக்கர வண்டிகளுக்கான புதிய திட்டமான கியூஆர் குறியீடு கொண்ட ஸ்டிக்கர் ஒன்றை அறிமுகப்படுத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்தை இலங்கை போலீசாருடன் இணைந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் கொண்டு வந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முச்சக்கர வண்டியின் உரிமையாளர்களின் விவரங்கள் ஸ்டிக்கரில் சேமிக்கப்பட்டிருக்கும் அதேவேளை தம்மிடம் பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளுக்கு மட்டுமே குறித்த ஸ்டிக்கர்களை போலீசார் வழங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மொபைல் அப்ளிகேஷன் மூலம் குறித்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்வதற்கான மென்பொருள் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் முச்சக்கர வண்டியின் அனைத்து விவரங்களையும் போலீசார் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிய வருகின்றது புதிய நடவடிக்கையானது முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குற்றங்களை தடுக்க உதவுவதுடன் நாட்டில் தற்போதைய நிலையில் அதிகரித்து வரும் முச்சக்கர வண்டி திருட்டு சம்பவங்களையும் கட்டுப்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது

காலி கழுத்துறை மா நுவரெலியா ஹம்பகா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக குறித்த பிரதேசத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் சரிவான பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு பேச்சாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளிலும் மழை பெய்து வரும் நிலையில் மகாவுயா ஆற்றின் நீர் பெருக்கெடுப்பதன் காரணமாக கம்ப பகுதியில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அனைத்து முகாமை மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது எனினும் கிரியுள்ள பகுதியில் சிறிய வெள்ள நிலைமை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நீர் பெருக்கெடுத்துள்ள பகுதியில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது கங்கையின் நீர்மட்டம் குறைந்து வருகின்றது எனினும் ஹன்வல பகுதியில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுகங்கையின் நீர்மட்டம் குறைந்து வருகின்றது எனினும் மற்றும் மாஹுர பகுதிகளில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மில்லகந்த பகுதி வெள்ளம் ஏற்பட்டுள்ளது ஜங்கை பகுதியின் நீர்மட்டம் குறைந்து வருகின்றது எனினும் பத்தேக பகுதியில் சிறு வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது நிலவிழகங்கின் நீர்மட்டம் குறைந்து வருகின்றது என்னும் தலகாகுட பகுதியில் சிறிய வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது அத்தனகல ஓயாவின் நீர்மட்டம் குறைந்து வருகின்றது எனினும் துணமலை பகுதியில் சிறிய வெள்ளம் ஏற்பட்டுள்ளது லங்கா விற்பனை நிறுவனத்திடமிருந்து பதினைந்து அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை தற்போதைய சந்தை விலையை விட ஆயிரம் ரூபாய் குறைவாக வாங்க முடியும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்துள்ளார் சதோச நிறுவனத்திடம் நேரடி தொலைபேசி இலக்கமான தொன்னூற்றி எட்டிற்கு அழைப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த பதினைந்து பொருட்களையும் நிவாரண விலையில் கொள்வனவு செய்ய முடியும் என இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக நாட்டு மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நிவாரணப் பொது தொடர்பான அறிவிப்பானது மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தகவல் என சமூக அவதானிகள் தெரிவித்துள்ளனர் பாரியளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு தலைமறைவாகிய பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் முஸ்டபா ஃபாலுஸை ஆஸ்திரேலியா போலீசார் கைது செய்துள்ளனர் நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாந்து மாநில எல்லைப் பகுதிகள் வைத்து குறித்த வர்த்தகரை போலீசார் கைது செய்துள்ளனர் குயின்லாந்து ஏற்றி செல்லப்பட்டி ரக சொகுசு வாகனம் ஒன்றுக்குள் மறைத்து வைத்திருந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் பாரிய போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் பிணை நிபந்தனைகளை மீறி தலைமறைவாகிய பாலுசை போலீசார் மீண்டும் இவ்வாறு கைது செய்துள்ளனர் தொள்ளாயிரம் கிலோகிராம் எடையுடைய கொக்கையின் போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பாலஷ் மீது சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது